வணக்கம், நான் உங்கள் திருவண்ணாமலை சத்யராஜ். வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ். எஸ், புது சேனல், புது வீடியோ. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தான் இருக்கேன். திருவண்ணாமலையே ஸ்பெஷல், திருவண்ணாமலையில் ஸ்பெஷல், கிரிவல பாதை. கிரிவல பாதையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒன்று பார்த்தேன். மியூசிக் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு சிகிச்சை கொடுத்துட்ருக்காரு, அது இலவசமாக கொடுத்துட்ருக்காரு கிரிவல பாதையில் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்தேன். நமக்கு தெரியாமல் திருவண்ணாமலையில் ஏதாவது சம்பவம் நடந்தால் விட்டுருமா? உடனே வந்தோம், பார்த்தா பயங்கர வித்தியாசமாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். அவர் போயிட்டு இது எப்படி ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுது, பாடிக்குள்ளே இருக்கிற பெயின்லாம் எப்படி கிளியர் பண்ணுதுங்கிறது அவரே ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அந்த இன்டர்வியூ வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சாமி, ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஐயா. ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரேம்ஜித் ராமச்சந்திரன். நான் கேரளாந்து வந்திருக்கு. திருவண்ணாமலை முதல்ல நான் 2009 வந்தேன். அப்போ நான் 4 நாள் மட்டும் தங்கியிருக்கேன். பஷே அன்னைக்கு ஆரம்பியாச்சு அருணாச்சல கனெக்ஷன். அது அருணாச்சல முதல்ல பார்க்கும்போது தானே, நான் ஆரோவில் பாண்டிச்சேரியில் பெங்களூரே போகிறேன் டிரைவிங். இப்போ அருணாச்சலில் பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு பயங்கர ஒரு ஆன்மீகம் கனெக்ஷன் வந்திருக்கு. இப்போ தான் 2018 ஒரு நல்ல வீடெல்லாம் கிடச்சி என் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. அப்போ நான் நினச்சேன் எப்படி என்ன அண்ணாமலை கிட்டியார் அப்போ நான் ஒரு தேங்க்ஸ் எப்படி சொல்லணும். அப்போ நான் மெசேஜ் கிட்டி ரமணன் ஃப்ரம் பாஸ், நிறைய பாபாஸ் இருக்குது திருவண்ணாமலை கிரிவல பாதையில், நிறைய வயசான ஸ்திரீகள் இருக்குது, குழந்தை பைசா இல்லாத பயங்கர கஷ்டத்தில் டென்ஷன் இதெல்லாம், அவர்கிட்ட கொஞ்சம் இசை சிகிச்சை பண்ணப்போ நான் நினச்சேன் வா, இசை சிகிச்சை நல்ல பேர். பிகாஸ் அது இப்போ நிறைய வேர்ல்டில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் இசை வழி பாசிபிள். இப்போ அது நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கு அதனை பற்றி. இப்போது பார்த்தீங்கன்னா அது மியூசிக் அப்படின்னு பார்த்தாலே ஸோ எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அந்த மியூசிக்கில் நம்ம எப்படி தெரப்பி பண்ணலான்றோட ஐடியா எப்படி உங்களுக்கு க்ரோத் ஆயிடுச்சு? அப்போ அந்த ஜேர்னி அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2009 நான் காஷி ஃபஸ்ட்டு போயேன். காஷி என் ஆன்மீகம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரூபத் என்னொரு வளர ஓல்ட் மியூசிக் ஸ்டைல், 2000 வருஷத்தின் പഴക്കമുള്ള മ്യൂസിക് அது தொடங்கி. പിന്നെ ഞാൻ അത് മ്യൂസിക് ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് ഭയങ്കര ഒരു റിലാക്സിങ് കാമിങ് എഫക്റ്റ് എല്ലാം വന്നിച്ചു. അപ്പോൾ ഞാൻ അത് സ്റ്റാർട്ട് ആയിടുച്ച് കൊഞ്ചം ഇപ്പോൾ ഇതിൽ കൊഞ്ചം പവർ ഇരിക്ക് വേറെ ആൾക്കും അത് ചെയ്യാം, അവർക്ക് ചികിത്സ பண்ணலாம். அப்போ நான் அது கொஞ்சம் ரிசர்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது 10 வருஷம் முன்பு ரிசர்ச் பண்ணி பண்ணி 2016 நான் ஒரு புதிய கான்செப்ட் ப்ராஜெக்ட் தொடங்கி. அது பேர் ஆத்மாஸ்ஃபியர். அது போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது வீட்டில். அப்போ அது மியூசிக் அவர் கேட்கும்போது நான் குறை ரியாக்ஷன்ஸ் கிட்டி ஆள்க்காரி. அப்போ அவர் சொல் ரொம்ப மெடிடேட்டிவ் ஃபீலிங். அப்போ நான் நினச்சேன் அப்போ இது பொட்டென்ஷியல் இருக்குது, நிறைய பொட்டென்ஷியல். அப்போ இன்றைக்கி இப்போ இந்த வருஷம் கொரோனா வந்து, லாஸ்ட் இயர் ஆல்சோ கொரோனா வந்ததில் ஆள்க்கார் பயங்கரமான டென்ஷன், பைசா போய் லாஸ், யூனோ ரியலி டஃப் லைஃப். அப்போ நான் நினச்சேன் ஏதாவது நான் சேவை பண்ணலாம், அவருக்கு சிகிச்சை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சாந்தமாக ஒரு காம்னஸ் கிட்டான்ட்டு. அப்போ நான் அமாவாசை 10 ஜூன் நான் ஆரம்பியாச்சு கிரிவலமில். வெறுத ஞான் ஒரு மேட்டு போட்டு அது ஸ்பீக்கரெல்லாம் போட்டு நான் நினச்சேன் எப்படி, பிகாஸ் அதுக்கு சில ஆள்க்காருக்கு அது செய்ய பற்றல அகங்காரம் பப்ளிக்காக என்ன பார்க்க. பஷே நான் நினச்சேன் என்ன இது ஒன்றுமே இல்லை இது பாடி. அப்போ ஞான் அது தொடங்கியது மற்ற ஆன்மீக அல்ல இசை சிகிச்சை பண்ணது அவர் வெறதே உட்காந்துல பத்மாசனில். அதுக்கு ரவுண்டில் நான் மியூசிக் பண்ணும் ஒன்றும் டச்சிங். அதில் அவர் பஸ் அங்கே இருக்கும், நான் ரவுண்டு போகும் இப்படி இதெல்லாம் இதெல்லாம் போட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அவர் செவிக்கு செவிக்கு சவுண்ட் வரும், பின்ன இங்கே வரும், பின்ன அங்கே வரும், க்ளோஸ் ஐஸ். நெக்ஸ்ட் அவர் இப்படி லைன் டவுன். ஓகே, பின்ன அது கழிஞ்சிட்டு இதுவும் இது ஒரு டிஜரிடு. இப்போ ஆஸ்திரேலியன் இன்ஸ்ட்ருமெண்ட். இதோட நேம் டிஜரிடு, DIDGERIDOO. இது ஆஸ்திரேலியன்னு ஒரு ரொம்ப அந்த பாபாஸ் ஆஸ்திரேலியா ஓல்டு பழச ஆள்க்காரின் இன்ஸ்ட்ருமெண்ட்.
മൂങ്കിൽ. ഇത് തേൻ്റെ വാക്സ്, തേൻ, അതിൽ കൂടെ സൗണ്ട്. അപ്പോൾ അത് ചിന്നൊരിടത്തു നിന്ന് സൗണ്ട് വരണം. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ மியூசிக் தெரப்பி நேம் இசை சிகிச்சை, இசை சிகிச்சை தமிழில். இது வந்து பார்த்தீங்கன்னா குணமாக இருக்குது எனக்கு, ஓகே நீங்கள் கொடுத்து ரிலீஃப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு யாராவது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்களா? ஆ, அது நான் நேற்று ஒரு ஸ்திரீ மேலே செய்தது, டிபெட்டன் போல் அவர் பெங்களூரில் இருந்து வந்தேன். அப்போ அவருக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம், ஆஸ்மா, ஆஸ்மா தெரியுமா, வீசிங், ஓகே, லங்ஸ் ப்ராப்ளம். அப்போ நான் அவர் கிடத்தேன்னு அது டிபெட்டன் போல் வச்சேன் அவர் பேக் மேலே. இப்போ நான் அந்த பேக் மேலே தியானம் பண்ணி அதெல்லாம் பண்ணி நான் நினச்சேன் அது அதுக்கு உள்ள ஏதா என்ன அது ஆர்கன்ஸ் இருக்குது, நான் அதுக்கு ஹீல் பண்ணலான் அங்கே ஃபோக்கஸ். எனக்கு தெரியாது அவருக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது, பஷே நான் ஃபோக்கஸ் அங்கே லங்ஸ் மேலே மட்டும். ஐயா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் என்ன? இது புத்தன் தேவன், அவர் டிபெட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட், ரொம்ப பழசு இன்ஸ்ட்ருமெண்ட். அது பஞ்சலோகம், அதுக்குள்ள பஞ்சலோகம் இருக்குது. அதுக்கு அதிகமான ஒரு ஓம், ஓம்காரா சவுண்டான வருந்த சவுண்டு. அப்போ நான் நினச்சி இதுக்கிட்ட எப்படி நான் சிகிச்சை பண்ணலாம். அப்போ நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்துருச்சு. இது நம்ம ஆள்க்காட்ட பேக்குமேட்டு அது கரெக்டாக அந்த சக்கர இடத்துல, மணிப்பூர சக்கரலிட்டு நெக்ஸ்ட் கோட்டு அநாஹத்த சக்கர, விஷுத சக்கர பின்னில் கரெக்டாகிட்டு அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி உள்ளே போயிடும். அது போன்ஸுக்கு உள்ளே போயிடும் அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ ரிசர்ச், வேர்ல்டு வைட் ரிசர்ச் ஆள்க்காரு பண்ணியிருக்கு, சவுண்ட் ஃப்ரீக்வன்சி மாதத்தில் கேன்சர் க்யூர் இருக்குது. கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சி அந்த இடத்துல 1 hour எவ்ரி வீக், ஒரு மாதம், 2 months, 6 months, ஷுவர். இந்த பாடி பெயின் எல்லாம் ஆக்சுவலி வரணும் சோர்ஸ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமான, பிகாஸ் சிலப்போ அந்த சின்ன வயசில் ஏதாவது தப்பு செய்த ஏதாவது ஆள் இருக்குது, அப்போ அது மனசில் இருக்குது, நிறைய நாள் இருக்குது. அப்போ அதுக்கு எப்படி அதுக்கு புறத்துடணும் மியூசிக் பாசிபிள். ஸோ இது என்னது? இது இது ஒரு வேர், இது பாம்பு மாதிரி ஒரு சாதனமாக சிட்டிங் கேட்டு. ஸோ அது நான் நினச்சேன் எப்படி இதுக்கு யூஸ் பண்ணலாம். சி ரிட்டன் யூ ஓம் அருணாச்சலம், ஓம் அருணாச்சலம். இது 2014 எழுதி. அப்போது நான் நினச்சேன் இது எப்படி யூஸ் பண்ணலாம். அப்போ பர்ஃபெக்ட், இது பாடின்ற சைஸ், ஸ்பைனல் கார்டின் சென்டராகிட்டு வரும் இது இங்கே. ஓகே, அப்போ நான் இது ஸ்டார்ட், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக போயிட்டு இங்கே வரும் கரெக்டாக, பின் அவட தலை மேலே வரும். ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி நான் இப்போ அது செய்து? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இருந்துச்சு, ஆனால் அது ஃபுல்ஃபில் எனக்கு ஆன மாதிரி ஒரு ஃபீல் இல்லையே. ஸோ வை அதுக்கு ரீசன் நான் நீங்கள் மைக் எல்லாம் பிடிச்சி ஷர்ட் எல்லாம் போட்டு இப்படி நின்று நீங்கள் மனசில் குறை இருக்குது, இப்போ வீட்டில் போனால் டென்ஷன் இருக்காமல் அது கிடந்துட்டு நீங்கள் அகர்பத்தியும் போட்டு கண்ணெல்லாம் பூட்டி நீங்கள் மைண்டில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. லையிங் டவுன்,
செய்து. அப்போ நான் அது நீங்களுக்கு செய்யலாம். அது நான் டெய்லி துர்வாசாக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் நான் அதெல்லாம் கிளாத் எல்லாம் போட்டு அகர்பத்தி மியூசிக் சிஸ்டம் எல்லாம் ஃப்ளூ புல்லாங்குழல் டிஜிரிடு டிபிட்டன் எல்லாம் இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து 5:00 பண்ணுறீங்களா? அது வந்து ஃப்ரீயாக பண்ணுவீங்களா? அதுக்கான காசு என்ன பண்ணுவீங்களா? இல்லை, அது இலவச ஃப்ரீ இசை சிகிச்சை. பிகாஸ் அது எனக்கு ஒரு சேவை பண்ணால் அருணாச்சலக்கிட்டு, அப்போ அருணாச்சல சிவனடியார் நிறைய இருக்காங்க, அப்போ அவர்கிட்ட எனக்கு ஒரு சேவை பண்ணலாம். அதுதான் என் ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு, ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காரு மியூசிக் தெரப்பி. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மாதத்தில் 15 நாள் தான் கொடுக்குறாரு, சாயங்காலம் 5 to 7, அதாவது அமாவாசையிலேருந்து அந்த வளர்ப்பறை பௌர்ணமி வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்களும் வந்து கலந்துங்க. மேலும் ஏதாவது சந்தேகம் தான் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நம்ம பதில் சொல்லுவோம். ஸோ இனிமேல் நம்ம திருவண்ணாமலை டைம்ஸ் சேனலில் திருவண்ணாமலை மற்றும் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பிளேசஸ், ஃபுட் ரிவ்யூ அதாவது சிறந்த ஹோட்டல்கள், பார்க்க வேண்டிய இடங்கள், இந்த மாதிரி அப்டேட்டான வித்தியாசமான விஷயங்கள், இது எல்லாமே நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் திருவண்ணாமலை டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான நிகழ்வுகள், திருவண்ணாமலையோட பெருமைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதையும் வந்து ஷூட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.